Hi friends, welcome back to Mini Five Foods. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். எப்போ ஒரே மாதிரி பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா அதே சமயம் ஹெல்தியா பண்ணி கொடுத்தோம் அப்படினா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 4 வெஜிடபிள்ஸ் எடுத்துர்க்கேன். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பீட்ரூட், ஒரு 7 ல இருந்து 8 பீன்ஸ். இது எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி இட்லி தட்டல வச்சு நம்ம ஆவியில வேக வச்சுக்கலாம். இத நம்ம டைரக்டா தண்ணியில போட்டு வேக வச்சோம் அப்படினா அதோட சத்துக்கள் எல்லாமே தண்ணியில போய்டும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஆவியில வேக வைக்கிறோம். நம்ம இத கையில மசிச்சு பார்த்தோம் அப்படினா நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்திருச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் பவுலுக்கு மாத்துனதுக்கு அப்புறமா இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி மசிக்கிறதுக்கு வரல அப்படினா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நல்ல பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதல வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இங்கனா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்க ஸ்பூன் வச்சு நல்லா ஒண்ணா ரெண்டா மசிச்சிங்க அப்படினா உங்களுக்கு அந்த அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படாது. கொஞ்சம் கொழகொழன்னு இருக்கு அப்படினா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து இத உருண்டை பிடிக்கிறதுக்கு அப்பதான் கரெக்டா வரும். இதல கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிரலாம். அது ஆறிட்டு இருக்க டைம்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஏன்னா கடலை மாவு சேர்த்திருக்கனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை போண்டா மாதிரி தான் போட போறோம். மாவு பிளைனா இருந்தா நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இதில கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணி அந்த பஜ்ஜி மாவோட பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இத சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ்ல போண்டா வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் போண்டா வந்து உருளைக்கிழங்கு போண்டா இல்ல முட்டை போண்டா இந்த மாதிரி தான் செய்வோம். இன்னைக்கு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையுமே mix பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக அந்த போண்டா செய்கிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் இந்த வெஜிடபிள் பால்ஸ் எல்லாத்தையும் டிப் பண்ணி நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி குக் பண்ண வெஜிடபிள்ஸ் தான், அதனால வெளியில் உள்ள மாவு குக் ஆனால் போதும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போண்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த வெஜிடபிள்ஸோட நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
மீதம் மாவு இருக்கு அப்படின்னா நம்ம பொட்டேட்டோ பஜ்ஜியோ அப்படி இல்லைன்னா ஆனியன் பஜ்ஜியோ செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு நான் பொட்டேட்டோ பஜ்ஜி தான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்க நல்லா உள்ள சாஃப்டா ஸ்பைசியா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.